ஒரு வெல்டில் வந்து லேக் ஆஃப் ஃபியூஷன், லேக் ஆஃப் பெனட்ரேஷன், போரோசிட்டி, ஸ்லாக் இன்க்ளூஷன், இந்த மாதிரி சில கண்டாமினன்ஸ் பற்றி நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. என்டிடிலையும் படிச்சிருக்கிறது வாய்ப்பு இருக்குது. இதுபோக வந்து சிசி 3.1லையும் வந்து சாப்டர் 3ல வந்து வெல்டு இம்பர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டரில் வந்து சொல்லியிருப்பாங்க. நான் ஆல்ரெடி அதை பற்றி நான் ஒரு வீடியோ கூட வந்து போட்டிருக்கேன். அதை வந்து நீங்கள் மேபி அதை வந்து எல்லோரும் பார்த்துருக்கலாம், இல்லைன்னா வந்து தெரிஞ்சுக்கிறீங்க. ஒரு வெல்டில் வந்து ஒரு டிஸ்கன்யூட்டி இருந்துச்சு அப்படின்னா அதை தான் வந்து இந்த மாதிரி லேக் ஆஃப் ஃபியூஷன், லேக் ஆஃப் பெனட்ரேஷன் இந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி இம்பர்ஃபெக்ஷன் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம விஷுவல் இன்ஸ்பெக்ஷன்லேயும் வந்து நம்ம அதை டிடெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா சர்ஃபேஸ்லேயோ அல்லது சப் சர்ஃபேஸ்லேயோ இருக்குது அப்படின்னா இது பெனட்ரன் டெஸ்டிங் அல்லது மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்டிங் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படி இல்லை டெப்த்தாக இருக்குது அந்த இம்பர்ஃபெக்ஷன் எல்லாமே அப்படின்னா அதில் அல்ட்ராசோனிக் டெஸ்டிங் அல்லது ரேடியோகிராஃபி டெஸ்டிங் மட்டும்தான் வந்து எடுக்க முடியும். அப்படி எடுத்தால் மட்டும்தான் வெல்டு உள்ளே வந்து எந்த மாதிரியான இம்பர்ஃபெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும். ஸோ இதோட லிமிட்ஸ்லாம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இதுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் இதோட அக்செப்டன்ஸ் க்ரைட்டீரியா வந்து இருக்கும். அதை வச்சு தான் இதுக்கு வந்து எந்த அளவுக்கு இதோட லிமிட் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும். அப்படி இல்லை ஒருவேளை நம்ம வந்து அல்ட்ராசோனிக் டெஸ்டிங்கும் எடுக்கலை, ரேடியோகிராஃபி டெஸ்டிங்கும் எடுக்கலை, அப்படியே விட்டாச்சு அப்படின்னா இது என்ன அப்படின்னா ஹைட்ரோ டெஸ்ட் அப்போ அந்த இடத்துல ஃப்ராக்சர் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு வெல்டில் வந்து இம்பர்ஃபெக்ஷன் உள்ளே இருக்குது, ஒரு டிஃபெக்ட் பெருசாக இருக்குது உள்ளே, அதை நம்ம யூட்டியும் எடுக்கலை, ஆர்டியும் எடுக்கலை அப்படிங்கிற போயில ஹைட்ரோ டெஸ்ட் அப்போ அதிகமான ப்ரெஷர் கொடுக்கும்போது அந்த இடம் வந்து ஃப்ராக்சர் ஆகி நிறைய பொருள் செலவாகிறதுக்கும் டைம் வேஸ்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு வேளை வந்து ஹைட்ரோ டெஸ்ட்லேயே அது தப்பிச்சிருச்சு அப்படின்னாலும் டெஸ்டிங் கமிஷனிங்லேயோ அல்லது கமிஷனிங்லேயோ வந்து அதே பிரச்சனை உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த டைம் வந்து பொருள் டைம் மட்டும் வேஸ்ட் ஆகுது, சில உயிர் பாதிப்புகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால தான் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ரேடியோகிராஃபி டெஸ்டிங், அல்ட்ராசோனிக் டெஸ்டிங்லாம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த வெல்ட் ரிப்பேர் வந்து எப்போ பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு லைனை வந்து வெல்டிங் அடிக்கிறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அதுக்கு விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் நடக்குது. விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் நடந்ததுக்கப்புறம் வந்து அதை முதல்ல வந்து ரேடியோகிராஃபி டெஸ்டிங் பண்ணலாமா இல்லை PWST பண்ணலாமா அப்படிங்கிறது அந்தந்த ப்ராஜெக்ட் ப்ரொசீஜர் பொறுத்து. ஏன்னா ஆஃப்டர் ஸ்ட்ரெஸ் லீவிங், பிஃபோர் ஸ்ட்ரெஸ் லீவிங் அப்படின்னு ரெண்டு கேட்டகரி இருக்குது. இது ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் வந்து வேரி ஆகும். ஆஃப்டர் ஸ்ட்ரெஸ் லீவிங் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு PWST எடுத்துருவாங்க விஷுவல் இன்ஸ்பெக்ஷனுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் தான் வந்து ஆர்டி எடுப்பாங்க. பிஃபோர் ஸ்ட்ரெஸ் ரிலீவிங் அப்படிங்கிறது வந்து விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஆர்டி எடுத்துருவாங்க. ஆர்டி எடுத்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து PWST எடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அது ஹைட்ரோ டெஸ்ட்டுக்கு வந்து போகுது. ஸோ இதில் வந்து எந்த டயத்தில் வந்து இந்த ரேடியோகிராஃபி டெஸ்டிங் இந்த ஆர்டி எடுத்தாலும் சரி, ஒன்ஸ் இந்த ஆர்டி எடுத்ததுக்கப்புறம் அந்த ஃபிலிம் வந்து நேராக இன்டர்பிரிட்டேஷனுக்கு போகும். அதாவது யார்கிட்டன்னா ஆர்டிஎஃப்ஐ இன்ஸ்பெக்டர்கிட்ட. அவர் வந்து அந்த ஃபிலிமை வந்து டெவலப் பண்ணதுக்கப்புறம் அதை இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுவார். அந்த வெல்டில் வந்து என்னென்ன மாதிரியான டிஃபெக்ட்ஸ்லாம் எதுவும் இருக்கா அப்படிங்கிறத வந்து மெஷர் பண்ணுவார். அதை வந்து எவாலுவேட் பண்ணுறதுக்கு வந்து அவங்க யூஸ் பண்ணுறது தான் இந்த அக்செப்டன்ஸ் க்ரிட்டீரியா. ஒன்ஸ் வந்து அவங்க ஃபுல்லாக அதை இன்டர்பிரிட்டேஷன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த வெல்டில் வந்து எதுவும் ரிப்பேர் அல்லது ரீவெல்டு ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கிறது வந்து கடைசியாக ரிசல்ட்டாக வரும். ஒருவேளை வந்து அந்த வெல்டில் ஒட்டுமொத்த அந்த என்டையர் வெல்டுலேயுமே நிறைய ரிப்பேர், நிறைய இந்த மாதிரி டிஸ்கன்யூட்டி டிஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதை ஃபுல்லாகவே அந்த வெல்டை கட் பண்ணிவிட்டு திருப்பி தான் வந்து வெல்டிங் அடிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு இடத்துல வந்து ஒரு ரிப்பேர் இருக்குது அப்படின்னா வந்து அந்த இடத்த மட்டும் குறிப்பாக கட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி வந்து ரீவெல்டு பண்ணலாம் அந்த இடத்துல. இதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்டி மார்க்கிங் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. பெரும்பாலும் வந்து இப்போ ஒரு பைப்பை சுற்றி நம்ம வெல்டிங் அடிச்சிட்டோம், அதுக்கு வந்து ஆர்டி எடுக்க போகிறோம் அப்படின்னா அதோட மெஷர்மெண்ட்டு, அதாவது முதல்ல அந்த பைப்போட சுற்றளவு வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா பைப்பு பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுதோ அதே இடத்துல வந்து முடியும். இப்போ வந்து ஒரு 100 mm 10 cm சுற்றளவு உள்ள ஒரு பைப்பை வந்து ஆர்டி எடுக்க போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கிறோமே, அது 0 எங்கே இருக்கோ அங்கே தான் அந்த 100 இருக்குது. ஏன்னா பைப்பு வந்து 0 திருப்பி 360 degrees சுற்றி வருது இல்லையா, அதே மாதிரி தான் 0 ஆரம்பித்து அந்த இடத்துல வந்து 100 வந்து போய் நிற்கும். ஸோ அந்த ஆர்டி எடுத்ததுக்கப்புறம் அந்த 0 ஒரு 30 mm ஒரு டிஃபெக்ட் இருக்குதுன்னு வச்சுக்கிறோம். ஸோ அந்த 30 mm 35 mm வரைக்கும் அதை கட் பண்ணிவிட்டு திருப்பி வெல்டிங் அடிக்கணும் அப்படின்னா அந்த ஆர்டி மார்க்கிங், அந்த பைப்பு அந்த ஃபிசிக்கலாக வந்து சைட்டில் வந்து எந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்காங்களோ அதையும் அந்த ஆர்டி ஃபிலிமை வச்சு தான் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். சில இடங்களில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா இதை வந்து சரியாக கவனிக்காமல், எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அந்த மாதிரி வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. இப்போ நான் முதல் சொன்ன மாதிரி 0
தேர்ட்டி எம்எம்ல இருந்து 35 mm வரைக்கும் ஒரு ரிப்பேர் இருக்குது. அதை மட்டும் கட் பண்ணிவிட்டு அந்த இடத்த வந்து வெல்டிங் அடிக்கணும். ஸோ இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, அதை அப்படியே ஆப்போசிட்டாக மாற்றி அந்த ஜீரோவிலேருந்து பேக் சைடு 70 mm, அதாவது 65 mm 70 mm வரைக்கும் கட் பண்ணிவிட்டு அதை வெல்டிங் அடிச்சிடுது. திருப்பி ஆர்டிக்கு போய் அது மறுபடி ரிப்பேர்னு வந்து திரும்பி கொண்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு, எனக்கு மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் நிறைய இடங்கள்லாம் இந்த மாதிரி நடந்திருக்கும், அது எனக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த ஆர்டியில் வந்து இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து நம்ம திருப்பி திருப்பிலாம் ஆர்டி எடுக்க முடியாது, இதுக்கு வந்து நிறைய காஸ்ட் வந்து செலவாகும். ஸோ ஒன்ஸ் இந்த அந்த மாதிரி ஒரு குறிப்பான ஒரு இடத்த வந்து நம்ம கட் பண்ணி திருப்பி வெல்டிங் அடிக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு திருப்பி மறுபடி விசுவல் இன்ஸ்பெக்ஷன் நடக்கும், திருப்பி ரேடியோகிராஃபி டெஸ்டிங் பண்ணணும், கண்டிப்பாக வந்து அதுக்கு வந்து ரேடியோகிராஃபி டெஸ்டிங் வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் திருப்பி அது ஒன்ஸ் எல்லாத்துக்குமே அப்ரூவல் கிடச்சா மட்டும்தான் அந்த குறிப்பான அந்த வெல்டு வந்து ஹைட்ரோ டெஸ்ட்டுக்கு வந்து பாஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் அந்த வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.